ஹலோக்கு வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 6 தேதி வரைக்குமான வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த 40 கேள்விகளில் 30 கேள்விகள் வந்து எம்சிக்கு மெத்தட்லையும் 10 கேள்விகள் வந்து ஆன்லைன் கொஷின் மெத்தட்லையும் இருக்கும். முதல் கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய மின்சார வாகன சார்ஜிங் நிலையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குருகிராம். இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களில் ஒன்றான பரம்பிரவேகாவின் செயலாக்க வேகம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி, 3.3 பெட்டாஃப்ளாப்ஸ். மூன்றாவது கேள்வி, பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, எம் ஜெகதீஷ்குமார். நான்காவது கேள்வி, ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராமானுஜரின் பஞ்சலோக சிலையின் உயரம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 216 அடி. ஐந்தாவது கேள்வி, 2021 ஆண்டுக்கான ஐசிசி ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டேல் மிட்சல். இவர் வந்து நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர். ஆறாவது கேள்வி, 2022 எத்தனையாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டியானது பெய்ஜிங்கில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 24வது. ஏழாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட மின்னல் உலகின் மிக நீண்ட மின்னலாக அறிவிக்கப்பட்டுள்ளது? 2020. எட்டாவது கேள்வி, லவ்ரியஸ் விருதுகளில் டேஷ் பிரிவில் நீரஜ் சோப்ரா பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி, சிறந்த திருப்புமுனை போட்டியாளர். ஒன்பதாவது கேள்வி, அரசு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் தொடர்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மங்கத் ராம் சர்மா. பத்தாவது கேள்வி, உலகிலேயே முதன்முறையாக ஹைட்ரஜனில் இயங்கும் பறக்கும் படகு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, துபாய். பதினோராவது கேள்வி, ஹவாசாங் 12 என்ற ஏவுகணையை எந்த நாடு வெற்றிகரமாக சோதனை செய்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வடகொரியா. பனிரெண்டாவது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி, 4123. இதில் ரஃபேல் நடால் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாடை சேர்ந்த டென்னிஸ் வீரர். அஸ்லி பாட்டி வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை. ஜேசன் ஹோல்டர் வந்து மேற்கிந்திய தீவுகள் அணியின் கிரிக்கெட் வீரர். மேக்னஸ் கார்ல்சன் வந்து நார்வே நாடை சேர்ந்த செஸ் பிளேயர். பதிமூன்றாவது கேள்வி, 2021 ஆண்டுக்கான உலக விளையாட்டு வீரர் விருதை வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிஆர் ஸ்ரீஜேஸ். இவர் வந்து இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர். பதினான்காவது கேள்வி, நியோகோ என்ற கரோனா தீநுண்மி எந்த உயிரினத்திலிருந்து கண்டறியப்பட்டுள்ளது?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ வவ்வால். 15வது கேள்வி. டிஜிட்டல் சென்சர் என்ற நாடாளுமன்ற அதிகாரப்பூர்வ மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஓம் பில்லா. 16வது கேள்வி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அஸ்லி பத்தி. 17வது கேள்வி. ஃபியர்லெஸ் கவர்னன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரண்பேடி. 18வது கேள்வி. டாடா ஸ்டீல் செஸ் போட்டியின் சேலஞ்சர் பிரிவில் முதலிடம் பிடித்த இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அர்ஜுன் எரிகாய்சி. 19வது கேள்வி. இந்தியாவின் முதல் யூனிகார்ன் விளையாட்டு நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 20வது கேள்வி. அண்டோனியா கோஸ்டா எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி போர்ச்சுகல். 21வது கேள்வி. இந்தியாவின் முதல் புவியியல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்படவுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். 22வது கேள்வி. சமீபத்தில் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்ட கிஜாரியா பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி குஜராத். 23வது கேள்வி. 24வது குளிர்கால ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஒரே ஒரு இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆரிஃப் கான். 24வது கேள்வி. 2021 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருதை பெறும் தமிழ் எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கார்த்திக் பாலசுப்ரமணியன். இவர் எழுதிய நட்சத்திரவாசிகள் என்ற நாவலுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. 25வது கேள்வி. 4 பந்திகளில் 4 விக்கெட்டுகளை சாய்த்த 4வது வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜேசன் ஹோல்டர். இவர் வந்து மேற்கிந்திய தீவுகள் அணியின் கிரிக்கெட் வீரர். 26வது கேள்வி. ஒடிசா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி உன்னாடி ஹூடா. 27வது கேள்வி. அமெரிக்காவில் பதிவான உலகின் மிக நீண்ட மின்னலின் நீளம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 768.8 கிலோமீட்டர். 28வது கேள்வி. 73வது குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற அலங்கார ஊர்திகளில் எந்த மாநில ஊர்தி சிறந்த அலங்கார ஊர்தியாக தேர்வு செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். 29வது கேள்வி. ஐயூசிஎன் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ
இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கான்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். 30வது கேள்வி, நிதிநிலை அறிக்கை பற்றி இந்திய அரசியலமைப்பின் கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 112. அடுத்து நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஜனவரி மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த PDFஓட ப்ரைஸ் அமௌண்ட் 49 ரூபாய். இதற்கான ஆஃபர் வந்து பிப்ரவரி 15 முடிவடைகிறது. ஸோ இந்த PDF வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே மற்றும் பேடிஎம் யூபிஐ எண்களுக்கு வந்து 49 ரூபாயை பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜனவரி மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDFஐ நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அடுத்த ஒருவரி வினாக்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, உலகிலேயே ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் பறக்கும் படகின் பெயர் என்ன? தி ஜெட். 2வது கேள்வி, OECM தளமாக அறிவிக்கப்பட்ட ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் குருகிராம். 3வது கேள்வி, ICC U19 உலகக்கோப்பையில் சதம் அடித்த 3வது இந்தியர் யார்? ஆன்சர் யாஸ்துல். 4வது கேள்வி, குளிர்கால மற்றும் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்திய முதல் நகரம் எது? ஆன்சர் பெய்ஜிங். 5வது கேள்வி, இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை டேஷ்? ஆன்சர் 49. 6வது கேள்வி, உலக புற்றுநோய் தினம் டேஷ்? ஆன்சர் பிப்ரவரி 4. 7வது கேள்வி, ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் MS தோனி. 8வது கேள்வி, ஸ்பிடக் கஸ்டர் திருவிழா எந்த யூனியன் பிரதேசத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் லடாக். 9வது கேள்வி, ஒடிசா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கிரண் ஜார்ஜ். 10வது கேள்வி, டென்னிஸ் வரலாற்றிலேயே 21 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற முதல் வீரர் யார்? ஆன்சர் ரஃபேல் நடால். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு நிறைவடைகிறது. இந்த தேர்வில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.